பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தை நீர்நிலை பாதுகாப்பு இயக்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். ஓடை கால்வாய் ஆக்கிரமிப்புகளால் வெள்ள பாதிப்பு ஏற்படுவதாக புகார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடம்பெரும்பாக்கம் ஊராட்சியில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு உள்ள ஓடை கால்வாய் பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் சுருங்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து நீர்நிலை மற்றும் ஓடை கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 50 மேற்பட்டோர் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓடை கால்வாயை ஆக்கிரமிக்கும் தனிநபர்களுக்கு அரசு அதிகாரிகள் துணை போவதாக குற்றம் சாட்டினர். ரியல் எஸ்டேட் அதிபர் சுரேந்திரன் என்பவர் ஓடை கால்வாயில் கான்கிரீட் அமைத்து ஆக்கிரமித்து வருவதாக புகார் தெரிவித்தனர். ஏழை எளிய மக்கள் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும்போது அவற்றை ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றும் அதிகாரிகள் பெரு முதலாளிகள் ஆக்கிரமிப்புகளை கண்டு கொள்வதில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். தடப்பெரும்பாக்கம், திருவேங்கடபுரம், உப்பரபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் தேங்கும் மழைநீர் இந்த ஓடை கால்வாய் வழியே வெளியேறாமல் குடியிருப்புகளில் புகுந்து வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் புகார் தெரிவித்தனர். உடனடியாக அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து பொன்னேரி வட்டாட்சியர் மணிகண்டனிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆட்சியில் இருந்தது போலவே தற்போது திமுக ஆட்சியிலும் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வட்டாட்சியரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓடை கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் மணிகண்டன் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனா்.